தமிழ் சினிமாவில் நடிப்பிற்கு அடையாளமாக திகழக்கூடிய மற்றும் ஒரு நடிகர். சமீபத்துல இவர் பேசின, சமீபத்துல இல்ல கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி இவர் பேசின ஒரு நடிகர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற வீடியோ சமீபத்துல வைரலானது. ஏன்னா எந்த காலத்திலையும் நடிகர்கள் பொருத்தி கொள்ளக்கூடிய விஷயங்களை தன்னுடைய ஒரு ஒரு படத்திலும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ரங்கன் வாத்தியார், தங்கட்டை படத்தின் நாயகன் திரு பசுபதி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக டிஜிட்டல் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படம் வந்து ராமன் தங்கையா வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது கிருபாகரன் அவர்தான் பேசினாரு, இந்த மாதிரி வந்து கதை இருக்கு கேளுங்க. அப்புறம் இது பரம்பரையால் சாதகமாக மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அந்த டைம். அது கேட்டேன், கதை கேட்டவுடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கல, ரொம்ப அழகாக இருந்தது கதை, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி காது வளர்த்துருந்தவங்க, சின்ன வயசுலேருந்து அந்த அது இப்படி அசைஞ்சு போகிறது அந்த வழிகளெலாம் ஏகாதசி ரொம்ப அழகாக எழுதியிருந்தது. அது மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி ஒரு பெரிய காதல், அது எப்படியாவது ஒரு மூலிகை சுற்றுலாம் நினச்சா கடைசியில் தான் எனக்கு கொடுக்கல, யாரும் கொடுக்கல. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி இருந்ததுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு கூட தெரியல. ஷூட்டிங்கில் என்னென்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 100-150 பேர் இருந்தாங்க, எல்லாருக்காவது ஒரு வளர்ந்தக்காது. நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு 5 நிமிஷத்தில் எங்கள் அட்டகாசம் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள், 1.5 மாதம் அவங்களோட டெய்லி கொத்துறாங்க. இப்போ பேசுகிறாங்கல்ல 10 நிமிஷம், இதே ஸ்பீச், இதே ஸ்பீடு, இந்த கேப்பே விடாமல் 1.5 மாதம் பேசியிருக்காரு. இது அவர் சொன்ன அத்தனையும் நடந்தது. கத்துவார், ஓடுவாங்க, அப்புறம் கோச்சிப்பாங்க, ஒரே காதல் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஷூட்டிங்கிறது ஒரு சேர்ந்தாங்க பாட்டுக்கு எடுத்துட்டு இருப்போம். ஆனால் இவங்களோட அட்டகாசம் இல்லாமல் அந்த 1.5 மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணது இந்த படமாக ஒரு ரொம்ப அழகான ஒரு படம். நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும். இந்த ஜானரில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சிம்பிளாக கதை யாரும் சமீபத்தில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில, இன்னைக்கு இருப்பா கூட இருக்கலாம், பட் அவ்வளோ சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காரு ராம் சங்கே. அதுக்கு அவருடைய அவருக்கு நன்றிகள். இன்னொன்று, லக்ஷ்மண் சார் அண்ட் வெங்கடேஷ் சார் பற்றி பேசணும். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இந்த பிரின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு தொடுக்க முடியாத இடத்துல இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து நல்ல படங்கள் பண்ணுறாங்க. சர்தார், அப்புறம் காரி, ரெண்டு பிரான், அடுத்த 3-4 ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இது ஒரு தமிழ் சினிமாவுடைய முக்கியமான ப்ரொடக்ஷன் ஹப்பாக அவங்க வந்துட்டு இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, அதுவும் புதுமுகங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் கூட நடித்த மோகினி அவங்க ஃப்ரெண்ட் எனக்கு. ஆனால் இந்த படத்தில் அவங்களுக்கு எனக்கும் பெரிய இன்ட்ராக்ஷன் இல்லை. ஏன்னா அவங்க பாட்டுக்கு ஒரு மொழியில் இருப்பாங்க, நான் பாட்டுக்கு ஒரு மொழியில் இருப்போம். பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும், அப்பப்போ தான் போய் பேசிப்போம். இஸ் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பிரசன்னா, நான் பிரசன்னா வந்து ஷார்ட்ல நிற்கிறாரு, எனக்கு யாருன்னே தெரியல. பிரசன்னா கொஞ்சம் கலவாக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. நான் பார்த்த வரைக்கும் அங்கே பார்த்தா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுன்னு கண்ணங்க, ஏன் கலர் இருக்கு, டைரக்டர் தான் சார் பெயிண்ட். அதுவும் டைரக்டர் பேசிக்கும் போது கேப்ல உள்ள பொருளும் ஒரு பெயிண்ட் எடுத்து அடிச்சார் மூஞ்சியில். இது கொஞ்சம் வெளியாக இருக்கு பாரு. ஸோ ஒண்டர்ஃபுல் பிரசன்னா, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. அண்ட் அபி, நான் எங்கள் சீனியும் இல்லை சொல்ல முடியல, பட் ஒண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் வேறு பேர் சொல்லலாம், முகேஷ், தீபா. இந்த படத்தில் தீபா வந்து முக்கியமான வேலை பார்த்துருக்காங்க. தீபா, செம்மலர் அண்ணம், அவங்க எல்லாரும் இந்த ஒரு 1.5 மாதம் கிட்டத்தட்ட 30-35 நாள் ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த மூமெண்ட். ஏன்னா எவ்வளோ நாங்கள் எல்லாரையும் பார்க்கணும், எவ்ரிடே நேற்று அந்த விஷயத்தை பற்றி பேசணும், அது இவங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை.
இதுல இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவங்க கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நடிக்க வேண்டியிருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லா எங்கேயாவது ஒரு இடத்துல டயலாக் விட்டோம்னா கட்டு 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 டயலாக் தப்பா சொல்ற போறீங்க என்னவங்க. இதுக்காகவே பிறந்தவங்களும் பார்த்து பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா இல்லை யாருக்கிட்டயுமே அப்படி நிச்சயத்துல இவங்க இன்னொரு விஷயங்கள மட்டும் இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு பார்த்தா ரொம்ப ஒரு டயலாக் கொடுத்துருக்கப்பா அப்படி சொல்ல படிச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த எந்த சொல்லவும் கூட கிடையாது, அவங்க பாட்டுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, நான் ஸ்டாப் அடிப்பாங்க. அது ஒரு அருமையான இது. அண்ட் மகேஷ் சார் அவர் தூங்குறாரா இல்லை சாப்பிட்றாரா எதுவுமே கிடையாது, எப்ப பார்த்தாலும் கேமரா முன்னாடி உட்காந்துருப்பார். அப்படி ஒரு நான் ஸ்டாப் போயிட்டு நான் ஏற்கனவே அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அப்ப நான் இப்படி கவனிக்கல. ஏன்னா இது ஒரு சின்ன காம்பாக்ட் படம்ன்றதுனால நாட்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, எல்லாத்தையும் சுருக்கிறதுனால அந்த மொத்த பேர்டனையும் அவர் அந்த படத்தில் எடுத்துட்டார். அமேசிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வீரமணி டான்ஸ் மாஸ்டர். அண்ட் ஏகாதசி, ஏகாதசி சொல்லணும்னா அவர் சொன்ன கதை இப்போ எனக்கு தெரியும், அவர் அவர் தான் தெரியும். ஆனால் அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது, இந்த பாட்டு ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டைமில் நம்ம படம் பண்ண ஆரம்பிச்சு இல்லை அந்த பாட்டு தான் வேணும், அந்த அதே லைட் ஒரு மாற்றம் கூட இல்லாமல் அதே லீக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து ரெக்கார்ட்லாம் பண்ண வேணும் முடிஞ்சது. அந்த என்னால் பண்ண முடியல படத்தில் சில வேலை சில பிரச்சனைகள்னால. ஆனால் அதே மாதிரி ஒரு சாங் வந்து அதே மாதிரி குலகாரின்னு ஒரு அந்த வார்த்தை யூஸ் பண்ணி வேற ஒரு படத்தில் வந்தது. ஆ அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் யூடியூப் யூஸ் பண்ணிட்டு தோணும். இப்போ நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணிட்டோம், நிறைய ஒர்க் பண்ணலாம். அண்ட் சுந்தரமூர்த்தி இதை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அப்போ எந்த மாதிரிக்கு ஒரு ஒரு ஃபோக் பேக்ரவுண்டு தான் நல்லாயிருக்குமே. இவர் ஒரு சின்ன பையனாக இருக்கார், அதாவது சிட்டி டைவர் இல்லை பிச்சு பார் சார். ஃபர்ஸ்ட் அந்த இது போடும்போதே தெரிஞ்சிச்சு அவருக்கு அந்த இது இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குது. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். ஐ திங்க் எல்லாரும் சொல்லிருக்கேன். முகேஷ் ஒரு நல்ல படத்தில் நடிச்ச திருப்தி, அது நீங்கள் தான் சொல்லணும் நல்ல படமானு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் நல்ல படம், நல்ல படம் நடிச்சு தான் எடுத்திருக்கோம். ஏன்னா 100% நான் நம்புகிறோம், அதுக்கான எல்லா தகுதிகளும் இந்த படத்தில் இருக்குது. தேங்க்யூ.